கல்வி, கல்வியால் மட்டுமே இது முடியும். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்கிறது? பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. இல்லையே, ஆதர்ஸ் பள்ளியிலையா, ஐடியல் பள்ளியிலையா, எப்படி படிக்குது? ஏன் கல்வி என்ன பணத்தை விட பெரியதா? நிச்சயமாக பணத்தை விட பெரியது. எப்படி தெரியுமா? வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தன் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா? அதனால பணத்தை விட கல்வி பெருசுறான்டா. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து பணத்தை சொத்தாக பெறுவதைப் போல எந்த கொம்பனாலும் கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை சொத்தாக பெறவே முடியாது. நீ படித்துத்தான் பெற வேண்டும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. நீ நிறைய பணம் வச்சிருந்தன்னா நீ காப்பாற்றணும். கல்வியின் மூலம் உள்ள அறிவை நீ வைத்திருந்தால் அந்த அறிவு உன்னை காப்பாற்றும். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி மட்டுமே. நீ பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உன்னையும் உயர்ந்த நிலைக்கு செல்வது, கொண்டு செல்வது கல்வி மட்டும்தான். அதனால்தான் மாணவ செல்வங்களே, உங்கள் பெற்றோர்களும் மற்றவர்களும் ஆசிரியைகளும் நிர்வாகமும் உங்களை படி 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 என்று சொல்லுகிறார்கள். மூத்தோர் சொல்லும் முதல் நெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சிங்கன்னா துவர்ப்பாக இருக்கும், அப்புறம் தண்ணியை குடிச்சா இனிப்பாக இருக்கும். படின்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும், நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் இன்பம், வாழ்க்கை முழுவதும். அப்படின்னா அதை எப்படி சொல்லியிருக்கேன் தெரியுமா தமிழில்? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவை அகற்றும் கல்வி, நெடும் காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பேழை பெறுது. என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் படிக்க சொல்லும் போது கஷ்டமா தான்டா இருக்கும், நீ படிச்சுட்டேன்னா வாழ்க்கை முழுவதும் இன்பம். ஆரம்பத்தில் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு சின்ன சின்ன இன்பங்களுக்காக தவறான செயல்களில் ஈடுபட்டால் அப்போது இன்பத்தை தரும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை தரும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டுமா, சிறிது நேரம் மட்டும் இன்பம் அடைய வேண்டுமா, அல்லது வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட வேண்டுமா என்பதை உன்னுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். அப்படிப்பட்ட பருவம் இது, அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. மிகப்பெரிய ஞானிகள் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். பிளேட்டோ, இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. இந்த பகுதியை, இந்த இடத்துல இப்ப இந்த ஊர் பக்கத்துல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னே வச்சுங்களேன், இந்த பகுதியை மாற்றுவதற்கு கல்வி மட்டும்தான் உதாரணம், கல்வி மட்டும்தான் ஆயுதம் என்று உணர்ந்த காரணத்தினால் தான் இத்தனை பள்ளிகளை நடத்துகின்றார்கள். எத்தனை பேர் வந்து மருத்துவர்களாக இங்கே ஏறி வருகிறார்கள். பிள்ளைகள் மருத்துவராக அந்த பரிசை பெறும்போது பெற்றோர்கள் கண் கலங்கி நிற்பதை நான் பார்த்தேன். எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம்னா, அம்மா அப்பா மேடைக்கு வந்து பிள்ளைங்க பரிசு வாங்குறத நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மா அப்பாவும் நான் இங்கே தான் சார் படித்தேன் அப்படின்னு சொல்கிறத இந்த ஸ்கூலில் மட்டும்தான் பார்க்குறேன். ரெண்டு ஜெனரேஷனுங்க, இரண்டு ஜெனரேஷன் முகம் மாறாமல் அந்த புன்னகையோடு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை 40 வருடங்கள் என்று சொன்னாரே, நினைத்து பாருங்கள், 40 வருட அர்ப்பணிப்பு. எவ்வளோ பெரிய முயற்சி! இப்படி பெரிதாக சிந்திக்கின்றவர்கள் நடத்துகின்ற பள்ளியிலே கணவன் மனைவியாக பிள்ளையோடு குடும்பமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள் இப்படி வருவதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை.